நம்ம சேனல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு டைட்டிலே பார்த்திருப்பீங்க. தக்காளி இல்ல பிரியாணி அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருந்தோம். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்டா நம்ம வீட்டில் ஒரு தக்காளி இருந்துச்சு, அதனால வச்சு செஞ்சோம். தக்காளி இல்லைனாலும் டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறது அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் விட்டு நல்லா பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் கேரட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி இருந்தால் பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் ஆட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருந்ததால் ஆட் பண்ணியிருந்தோம், இல்லைனாலும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கறி மசாலா இருந்துச்சு, அதை ஆட் பண்ணோம். கறி மசாலா ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் அரிசி வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம். அரிசி வந்து கலைஞ்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம அங்கே நல்லா வெந்துட்டுருக்குங்க இல்லையா, அதை வந்து அதை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு 1:2 இது ஊற்றி நம்ம வந்து வச்சோம்னா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இதுதான் வந்து நம்ம செஞ்ச பிரியாணி, வேறு லெவல். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தக்காளி விலை இன்றைக்கி இப்போ வந்து ரொம்ப ஹைலைட்டில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் வந்து இப்படி செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த காயெல்லாம் ஆட் பண்ணுறாலும் அதில் இருக்க எசன்ஸ் வந்து இதில் ஆட் ஆகும்போது வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கிரேவி தான் வந்து வச்சோம். என்ன கிரேவி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பச்சை பட்டாணி கிரேவி தான் வந்து வச்சுருந்தோம். அது ஒரு இதில் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட்டி ஊற்றி அது பாட்டுக்கு ரெடியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றத வந்து வரப்போது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இது பச்சை பட்டாணி இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அடுத்த நாள் மார்னிங் எடுத்த விளாகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி தான் வந்து செஞ்சுருந்தோம். கொத்தமல்லி சட்னி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா கோக்கனட் சட்னி. கோக்கனட் சட்னி இது வந்து மார்னிங் வந்து டிஃபனுக்கு. அதுக்கப்புறம் வந்து மோர் செலுத்தியிருந்தோம். லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு மார்னிங்கே செஞ்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் புளிக்குழம்பு தான் வந்து செஞ்சுருந்தோம். வெண்டங்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தெரியும், தெரில அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள், நம்ம வந்து ஒரு வீடியோவாக போடலாம். இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பால் காய வச்சுட்டு நம்ம ஒர்க்கை வந்து க்ளீன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்